அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் போதும் கைகளை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்க யாத்துரை ஆகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரெவிதீமின் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இந்த ரெவிதீம் என்று சொல்லுகிற இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்ததான பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அல்லது படித்து வருகிறோம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி வருகிறார் அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுகிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஒருபுறம் யோசுவாவை யுத்த யுத்தக்களத்திற்கு அனுப்பிவிட்டு தான் மலை உச்சியில் போய் தன்னுடைய இரண்டு கரங்களையும் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து அமின் ஸ்தோத்திரம் ஒத்தாசையை எதிர்பார்த்தார் என்று சொல்லி நாம் வேதத்தை படித்தோம் தியானித்தோம் மோசியினுடைய இரண்டு கரங்களும் உயர்த்தப்பட்டதற்கான ரகசியம் இங்கனம் ரெண்டு கரங்களையும் ஏன் உயர்த்தப்பட்ட கரங்களின் அர்த்தம் இங்கனம் இருக்கலாம் என்று சொல்லி நாம் கத்தருடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டிருந்தோம் இந்த பகுதியை நாம் கவனித்தால் ஒரு மனிதனின் அந்த மூசை என்று சொல்லுகிற மனித யுத்த களத்தில் நிற்கிற யோசுவாவையோ தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர்களிலோ அவருடைய கையில் இருக்கின்ற யுத்த தளவாடங்களோ இல்லையோ அவருடைய வெற்றியை எதிர்பார்க்கவில்லை அவருடைய எதிர்பார்ப்பு முழுவதும் படைத்த அழைத்த இந்த கனமான ஊழியத்தை அவருக்கு ஏற்படுத்தின ஆண்டவரிடத்தில் என்று நாம் படித்தோம் அல்லூயா இப்பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் தான் இருக்க வேண்டும் அமேன் இரண்டாவதாக நாம் வேதத்தில் படித்த பொழுது அமேன் மூஸ்வியனுடைய கரம் உயர்த்தப்பட்டது இரண்டு கரங்களும் உயர்ந்திருந்தது அதாவது மூஸ்வே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் ஆண்டவரை சார்ந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ இந்த பகுதியில் நமக்குரிய படிப்பினை எங்கே வெற்றி எங்கே விடுதலை எங்கே மாற்றம் எங்கே எதிர்பார்க்கிற வித்தியாசம் ஒரு தேவ பிள்ளை பூரணமாய் கத்தரை சார்ந்து கொண்டால் பூரணமாய் கத்தரை சார்ந்து கொண்டால் அந்த சார்ந்து கொள்ளுதல் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திற்று மூன்றாவதாய் இம்மனிதரின் நம்பிக்கையை குறித்து படிக்க போகிறோம் பாருங்க நம்பிக்கையை மட்டும் செலுத்துகிறார் நம்பிக்கை ஹோப் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது சிலருக்கு தன் பலத்தின் மேல் நம்பிக்கை சிலருக்கு தனக்குள் இருக்கின்ற திறமையின் மேல் நம்பிக்கை சிலருக்கு தன்னுடைய கையில் இருக்கின்ற சுய தொழில்களின் மேல் நம்பிக்கை சிலருக்கு தன்னிடத்தில் இருக்கின்ற ஆஸ்தியின் மேல் நம்பிக்கை சிலருக்கு தன்னிடத்தில் இருக்கின்ற சக மனிதர்கள் மேல் நம்பிக்கை இங்கேனும் அநேகருடைய நம்பிக்கை அநேக விதங்களில் இருக்கிறது ஆனால் மூசையினுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் மட்டும் காணப்பட்டது நீங்க கவனிங்க இரண்டு கரங்களை உயர்த்தி மலையின் உச்சியில் சென்று இரண்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி கூப்பிடுவார் ஆனால் தன்னுடைய நம்பிக்கை பூரணமாய் கர்த்தர் பேரில் இருந்ததை நம்மால் உணர முடிகிறது அன்பு பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் நிற்பது யுத்த களத்திலாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் சந்தித்திருப்பது மிக பெரிய அமைந்த சவாலுக்கு அடுத்த பிரச்சனைகளாக இருக்கலாம் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் சூழலில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் பயப்படாதிருங்கள் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும் ஆண்டவர் கைவிட மாட்டார் அலை ஆண்டவர் பேரில் இருக்கட்டும் உங்கள் பிரச்சனை எத்தகையதாக இருந்தாலும் சரி உங்களுடைய நீங்கள் சந்திக்கின்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை பூரணமாக நம்முடைய நம்பிக்கை நிறைவாக கத்தர் பேரில் இருக்குமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் அமீன் மில் அமலேக்கியர்களை முற்றும் முறியடிக்கப்பட்டது முறியடித்தது போல உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் முறியடிக்கப்படும் இந்த சூழலை முறியடிக்கப்படும் இந்த எதிர்ப்பு முறியடிக்கப்படும் இந்த சத்துருவின் சவால் முறியடிக்கப்படும் நீ சந்திக்கிற இந்த மன குழப்பம் முறியடிக்கப்படும் அல்லா ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த பகுதியில் நீங்கள் கவனிப்பீர்களானால் சங்கீதங்களின் புத்தகம் ஒன்பதாம் சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் அதனுடைய பதினெட்டாம் வாக்கியத்தை ஒருவர் வாசித்து உதவி செய்யுங்கள் ஒன்பது அதனுடைய பதினெட்டு எளியவன் எந்தெந்தைக்கு மறைக்கப்படுவதில்லை பாருங்களே என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை நம்பிக்கை சிறுமைப்பட்டவர்களின் ஒரு போதும் சொல்லுங்க அருமையான கத்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது நீங்கள் சிறுமைப்பட்டு காணப்படலாம் வாழ்க்கையில் ஒருவேளை இப்பொழுது நீங்கள் சிறுமைப்பட்டு காணப்படலாம் சூழ்நிலைகளில் இப்பொழுது நீங்கள் சிறுமைப்பட்டு காணப்படலாம் உங்களுடைய குடும்ப பகுதிகளில் நீங்கள் சிறுமைப்பட்டு காணப்படலாம் வாழ்வாதாரத்திலே பொருளாதாரத்திலே குடும்பச் சூழ்நிலைகளிலே வாழ்க்கையின் பகுதிகளிலே அல்லது குடும்ப சூழல்களில் அல்லது நீங்கள் ஊழியம் செய்கின்ற பகுதிகளில் நான் செருமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் சிறுமைப்பட்டிருக்கிற உங்களின் நம்பிக்கை ஆண்டவர் பேரில் இருக்குமானால் ஒன்று சொல்லுகிறேன் கத்தருங்களை ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அழை எத்தனை பேர் இந்த ராத்திரியில் விசுவாசிக்கிறீங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அழிலுயா இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் உனக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறார் ஐயா நான் சிறுமைப்பட்டு நிற்கிறேன் என் மனமுடைந்திருக்கிறது எப்படி ஆகுமோ எப்படி நடக்குமோ எப்படி என் குடும்பம் காக்கப்படுமோ என் பிள்ளைகள் காக்கப்படுவார்களோ நான் என்ன செய்வேனோ நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன் கலங்கின இருதயத்துடன் இருதயம் நொடிந்து போன ஒரு பிள்ளையாய் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம் பயப்படாதே மகனே சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கை ஆண்டவரை மட்டும்தான் என் நம்புறேன் ஆண்டவரை மட்டும்தான் இந்த காரியத்தில் நம்புறேன் ஆண்டவர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஆண்டவர் ஆண்டவர் கைவிட மாட்டார் என் மனைவியை ஆண்டவர் கைவிட மாட்டார் என் பிள்ளையை ஆண்டவர் கைவிட மாட்டார் என் குடும்பத்தை ஆண்டவர் கைவிட மாட்டார் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நான் சிறுமைப்பட்டவனாக இருந்தாலும் என் நம்பிக்கை பெரியவர் மேல் இருக்கிறது அல்லேலூயா அதுதானம்மா இந்த இடத்துல நமக்கு வெற்றியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்வின் வெற்றி கடுத்த ஒரு காரியம் அதுதான் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கை சிறுமைப்பட்டதல்ல நீங்கள் ஒருவேளை சிறுமைப்பட்டு நிற்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள் பாஸ்டர் நான் சிறுமைப்பட்டவன் தான் ஆனால் என் நம்பிக்கை சிறுமைப்பட்டதல்ல நான் சிறுமைப்பட்டவன் தான் நான் நம்பி இருக்கிறவர் சிறுமைப்பட்டவர் அல்ல அவர் பெருமைக்குரியவர் அவர் பெருமைக்குரியவர் அவர் சிறைபட்டவர் அல்ல அவர் ஜெயத்தின் கண்மலை நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவது எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க அலையிலூயா நீ தைரியமாயிரு உன்னோடு கூட இருப்பார் உன் குடும்பத்தோடு கத்தர் கூட இருப்பார் உன் பிள்ளைகளோடு கத்தர் கூட இருப்பார் உன் வாழ்வோடு கத்தர் இருப்பார் அவர் மேல் நம்பிக்கை வைத்துவிடு உன்னை ஆதரிப்பார் அவரு ஆதரிப்பார் உன் குடும்பத்தை அவர் ஆதரிப்பார் உன் பிள்ளைகளை அவர் ஆதரிப்பார் பரிசுத்த பரிசுத்தவான்களின் சரித்திரம் மிக தெளிவாய் சொல்லுகிறது தேவ மனிதனுடைய நம்பிக்கை கத்தர் இருந்தது ஆண்டவர் பேரில் உங்கள் வை நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் தளர விட வேண்டாம் அமீன் எளியவரின் நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்வதில்லையா கெட்டு போவதில்லை கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் அலையில் வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதனை வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதரை நாம் வாசிக்க முடிகிறது இரண்டு ராஜாக்களின் புத்தகம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய பதினெட்டாம் அதிகாரத்தை திருப்புங்கள் இங்கே இசைக்கியா என்று சொல்லுகிற இசைக்கியா என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம் தேவ மனிதரை குறித்து படிக்கிறோம் இவர் தேசத்தின் அரசனாக இருக்கிறார் இவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படிக்கும்போ பல மனிதர்கள் அநேக காரியங்களில் சிறப்பு உடையவர்களாக இருக்கிறார் அபிரஹாமை எதற்கு சிறப்பாக சொல்லுவோம் அப்ரகாமை எதற்கு விசுவாசத்திற்கு சிறப்பாக சொல்லுகிறோம் ஐ மீன் ஈசாக்கை ஈசாக்கை கீழ்ப்படிதலுக்கு சிறப்பாக சொல்லுகிறோம் யாக்கோபை எதற்காய் சொல்லுகிறோம் போராடி தனது வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை என்ன செய்து கொள்ளுகிறார் பெற்றுக்கொள்ளுகிறார் தேவனுடைய சமூகத்திலிருந்து இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறப்பாக சொல்லுகிறோம் தானியலை அபிஷேகத் அமீன் ஜபத்திற்கு சிறப்பாக சொல்லுகிறோம் தாவீதை ஜபத்திற்கு சிறப்பாக சொல்லுகிறோம் இப்படியே அநேக பரிசுத்தவான்களை அமீன் ஸ்தோத்திரம் சிறப்பு உடையவர்களாய் சாலமோனை ஞானத்திற்கு சிறப்பாக சொல்லுகிறோம் அநேகரை அவர்களுக்குள் இருந்த சிறப்பு தன்மைகள் சிறந்தவர்களாய் மாற்றியது ஆனால் இந்த பகுதியில் ஐந்தாம் வாக்கியத்தையும் ஆறாவது வாக்கியத்தையும் படிக்கும் பொழுது எடுங்க ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய பதினெட்டாம் வாக்கியம் ஐந்தும் ஆறும் வசனங்கள் வாசிங்க அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கட்டரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் போல் ஒருவனும் இருந்ததில்லைகளை உயர்த்தி சொல்லுங்க பாருங்க நம்பிக்கையில் அவரை போல வேறு எவரும் இல்லையா ராஜாக்களில் எத்தனையோ அரசர்கள் இருந்தாங்க ராஜாக்கள் இருந்தாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை நம்பின மனிதனில் ஆண்டவரை நம்பின ராஜாக்களில் அந்த மனிதரை போல வேறு எவரும் இல்லை முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லை மிக தெளிவான ஒரு வேத வாக்கியம் மிக தெளிவான ஒரு வேத வாக்கியம் என அன்புக்குரியவர்களே நம்பிக்கையில் சிறப்புடையவராக இருந்தவர் அடுத்த வசனத்தை கூட வாசிக்க கேளுங்கள் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான் கைகளை உயர்த்தி அலைலுயா அந்த நம்பிக்கையை பாருங்க ஆண்டவர் பேரில் நம்பிக்கை இருந்ததினால் ஆண்டவருடைய கற்பனைகளை ஆமீன் கை கொண்டு நடப்பதற்கு அவருக்கு எந்த தடுமாற்றம் வரல ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதற்கு அவருக்கு எந்த தடுமாற்றம் வரல அப்ப இந்த பகுதியில் நாம் சிந்திக்கும் பொழுது மோசை எடுத்துக்கொண்ட முடிவு மிக சரியான காரியம் என்பேன் வேதம் சொல்லுகிறது தனக்கு ரெவிதீமில் யுத்த களம் தான் சந்திக்கும் நிலை வந்த பொழுது இரண்டு கரங்களையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி தன்னுடைய நம்பிக்கையின் ஆழத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அலே லூயா தனது நம்பிக்கையின் ஆழத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய நம்பிக்கை யுத்த வீரர்கள் மேல் அல்ல யுத்த பிரதானிகள் மேல் அல்ல யுத்த தளவாடங்கள் மேல் அல்ல என்னை தாயின் கருவில் கண்ட தேவனை மட்டுமே நான் நம்பியிருக்கிறேன் என் ஆண்டவராகிய கத்தரனை கைவிட மாட்டார் இந்த நம்பிக்கை அவருக்குள் இருந்தது அதுதான் அவருடைய வெற்றி அதுதான் அந்த மனிதரின் வெற்றி அதுதான் இந்த குடும்பத்தின் வெற்றி அதுதான் இந்த ஜனங்களின் வெற்றி அதுதான் அவருடைய வாழ்வின் வெற்றி இன்றைக்கு ராத்திரி கத்தரை நம்பியிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு கத்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார் பயப்படாதே நீ பயப்படாதே உன் நம்பிக்கை வீண் போகாது நீ பயப்படாதே உன் நம்பிக்கை வீண் போகாது நீ பயப்படாதே உன் நம்பிக்கை கெட்டு போகாது எளியவன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை இந்த இசைக்கு இசைக்கியாவையின் சரித்திரத்தை நாம் படிக்கும் பொழுது வேதம் மிக தெளிவாகச் சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையினால் தன் ஜீவனை கூட திருப்பி பெற்றுக் கொள்ளுகிறார் அல்லவா ஜீவனை கூட திருப்பி பெற்றுக் கொள்ளுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அமை நீ மறித்து போகிறாய் போவாயப்பா என்ன செய்வாய் மறித்து போவாய் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லுகிறார் சுபர்புறமாய் திரும்பி ஆண்டவரிடத்திலே அழுகிறார் ஆண்டவர் பேரில் வைக்கிற நம்பிக்கை மறித்து போவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வாயே சொன்னபொழுது அவருடைய நம்பிக்கை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிஸ் நாட்களில் பதினைந்து வருடத்தை கூட்டுமே ஆனால் இன்று ராத்திரி சொல்லுகிறேன் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற சிறுமைப்பட்ட பிள்ளையே உனக்கு நன்மையை ஏன் ஆண்டவர் கொடுக்க முடியாது உனக்கு விடுதலையை ஏன் ஆண்டவர் கொடுக்க முடியாது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏன் ஆண்டவர் கொடுக்க முடியாது உன் பிள்ளைகளை ஏன் ஆண்டவர் பாதுகாக்க முடியாது உன் குடும்பத்தை ஆண்டவர் ஏன் பாதுகாக்க முடியாது உன் பிள்ளைகளை ஏன் ஆண்டவரால் பாதுகாக்க முடியாது ஏன் ஆண்டவர் உன்னை விடுவிக்க முடியாது பயப்படாதே தெய்வன் உன்னை கைவிட மாட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலை சொல்லுங்க அல்லேலூயா சங்கீதங்களின் புஸ்தக முப்பத்தி ஏழு எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம் சங்கீதங்களின் புஸ்தக முப்பத்தி ஏழு அதனுடைய ஐந்தை வாசிக்க கேளுங்கள் முப்பத்தி ஏழு அதனுடைய ஐந்தை வாசிக்க கேளுங்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு பாருங்க என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரே காரியங்களை ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவித்து விடு உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விடு நீங்கள் செய்கிற காரியங்களை கத்தருக்கு ஒப்புவித்து விடு ஆண்டவர் கரங்களில் ஒப்புவித்து விடுங்கள் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் நீர் நடத்தும் ஆபரே நீர் சகாயராக இருக்கும் ஆண்டுபருடைய கரத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு ஏன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காத்துக்கொள்ள அந்நாள் வரை காத்துக்கொள்ள கத்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலை அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர் இந்த அருமையான ஜபனாளின் பனிரெண்டாவது தினத்தில் உங்கள் நம்பிக்கை வலுப்படுவதாக எந்த காரியத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க எந்த காரியத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க எந்த காரியத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க எந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புவித்து விட்டீர்கள் அழிலூயா நீங்கள் சுமந்து களைத்து போய் நிற்கிறீங்களா நீங்கள் சுமந்து களைத்து போய் நிற்கிறீங்களா ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்க ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்க உண்மையிலேயே இந்த செய்தி ஒன்பதாவது நாளுக்கு பலமுறை இந்த பகுதியை பிரசங்கிக்க நான் முயற்சி ஆனால் இன்று ராத்திரியில் இதை சொல்லுவதற்கு கத்தன் அனுமதித்தார் நல்லா கவனிக்கணும் இது ஒன்பதாவது ஜப நாளுக்கென்று நான் எடுத்த வேத பகுதி ஆனால் இன்று ராத்திரி இதை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பு ஏதோ ரகசியம் இருக்கிறது யாரோ ஒருவர் கத்தருடைய வார்த்தைகளை எதிர்கெண்டு கேட்டு ஏதோ ஒரு பிள்ளையினுடைய வாழ்வுக்கு இந்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த வார்த்தை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது கத்தர் காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவ அவர் காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவ அவர் காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவ அவர் காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவ அவர் காரியங்களை பண்ணுகிறவ ஏசு காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவ இந்த ராத்திரியில் எத்தனை பேர் இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த போகறீங்க இந்த இரவு நேரத்தில் நம்பிக்கை ஆயிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் தன் வழிகளை வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் பயப்படாதே தெய்வன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவா அல்லையிலோயா பைபிள் சொல்லுது உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவி உன் வழிகளை கத்தருக்கு நீ போகும் பாதையை நீங்கள் தேர்வு செய்யும் பாதையை கத்தருக்கு ஒப்புவியுங்கள் அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார் அந்த வழிகளெல்லாம் முன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் எந்த வழியை எந்த வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தீர்களோ காரியத்தை நீங்கள் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தீர்களோ அந்த காரியத்தை வாய்க்கு பண்ணும்படி அந்த காரியத்தில் நன்மை செய்யும்படி அந்த காரியத்தை பாதுகாக்கும்படி அந்த காரியத்தில் விடுதலையை நடப்பிக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார்